Hi friends, welcome to my channel. இது உங்கள் Dreams Make Cooking. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா இனிப்பு புளிப்பு காரம் இந்த மூணு சுவையில இருக்கக்கூடிய குலுக்கி சர்பத்தை தான் பார்க்க போறோம். இந்த குலுக்கி சர்பத்தை நம்ம வீட்ல எப்படி ஈஸியா செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜாவீரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. 10 நிமிஷத்துலயே நல்லா ஊறி வந்துரும். நான் வந்து 4 பேர் குடிக்கிற அளவுக்கு சர்பத் செய்ய போறேன். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜாவீரை எடுத்துக்கேன். நீங்க 2 பேர் குடிக்கிற அளவு எடுத்திருந்தீங்கனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். நான் வந்து ஐஸ் கியூப் எடுத்துக்கேன். நிறைய எடுத்துக்கேன். இது ஏன் நிறைய எடுத்துக்கேன்னு அப்புறமா சொல்றேன். 3 எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கேன். ஊற வச்ச சப்ஜாவீரை எடுத்துக்கேன். 2 நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 6 புதினா இலை, அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். அதுக்கு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடையிலலாம் வந்து கிளாஸையும் கிளாஸையும் வச்சு தான் நல்லா ஷேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால அப்படி பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது இல்லையா, அதனால இதைமாரி வந்து ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு மேலே வந்து நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடுற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இல்லைனா இதுமாரி ஷேக்கர் இருந்தாலும் ஓகே தான். நம்ம ஷேக் பண்ணும் போது சர்பத்தெலாம் வந்து கீழே ஊற்றிடாத மாதிரி நல்லா மூடி வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்ட்டு. பாருங்க கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம ஐஸ் கியூப் தான் நிறைய சேர்க்க போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஐஸ் கியூப் வந்து நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச சப்ஜாவீரை சேர்த்துக்கலாம். அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புழிஞ்சி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற பாதி பழத்துல இதை மாதிரி பீஸா கட் பண்ணிக்கோங்க. பீஸாக கட் பண்ணி அதை சேர்க்க போகிறோம். இது சேர்க்கறதுனால நம்ம ஷேக் பண்ணுறப்ப அது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் 2 பீஸ் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பீஸ் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 2 புதினா இலையை வந்து சும்மா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய், இதை வந்து நடுவில் கீறி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுமாரி பாதி அளவு தான் கீறிக்கணும், ஃபுல்லாக கீறி விட்டுறாதீங்க. அதையும் போட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு புளிப்பு காரம் இந்த மூணு டேஸ்ட்லேயுமே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது 1 பிஞ்ச் அளவு உப்பு போட்டோன்ற மாதிரியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. நல்லா டைட்டாக மூடிக்கணும். அடுத்து இதை நல்லா நொர வர அளவுக்கு வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. இது நல்லா ஷேக் பண்ணும் போது தான் இதோட எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி சர்பத் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு.
நான் நல்ல பெரிய கிளாஸ் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து சர்பத் வந்து 2 கிளாஸ் ஃபுல்லாக கிடச்சிது. இது வந்து தாராளமாக 4 பேர் குடிக்கலாம். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.